ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியனை பார்த்தீங்கன்னா 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் எதுவுமே மேக் பண்ணாமல் காலையில் தூங்கிட்டு போதா தெரிஞ்சது, திடீர் சூரிய வெளிச்சம் வேலை பட்டுச்சு, அப்போ வந்து தோணுச்சு ஏன் இந்த சூரியனை பற்றி நம்ம சர்ச் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்து ஒவ்வொரு கிட்ட சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டான் துகள்கள் இருக்குல்ல, ஸோ ஒளியோட அந்த சூரிய ஒளியோட மூலக்கூறு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டான் துகள்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டாக. இந்த ஃபோட்டான் துகள்கள் வந்து எப்போ உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 10,000 வருஷத்துலேருந்து லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. ஸோ எப்படி உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியனோட நடு பாயிண்ட்ல, அதாவது கோள வடிவத்தில் இருக்குது அதோட நடு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் இது ரெண்டுமே வந்து ஒன்னா இணைது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால வந்து என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகப்பட்ட வெப்பம் உருவாது. ஸோ அப்படி உருவானது கூட அந்த ஒளியாற்றல் உருவாகி அந்த ஒளியாற்றல் வந்து அந்த நடு மையத்துலேருந்து மேலே டாப்புக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வரதுக்கு தான் வந்து மினிமம் 10,000 40,000 வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மேலே படக்கூடிய ஒவ்வொரு சூரிய ஒளியுமே வந்து இப்போ உருவானது கிடையாது, மினிமம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கிறதுலேயே வந்து நம்மளோட சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டார்ஸ், அதாவது வந்து 400 கோடி ஸ்டார்ஸ் வந்து மில்கி வே கேலக்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 400 கோடி ஸ்டார்ஸில் வந்து 85% ஸ்டார்ஸை விட நம்மளோட சன் வந்து ரொம்பவே பிரைட்டானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இது முக்கியமான சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சூரியனை விட மிகப்பெரிய பிரைட்டான சூரியன் இருக்குது, ரொம்ப பெரிய சூரியனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, அதை விட அதாவது மற்ற 400 கோடி ஸ்டார்ஸில் வந்து 85% ஸ்டார்ஸை விட நம்மளோட ஸ்டார் வந்து கொஞ்சம் பிரைட்டானது தெரிஞ்சுக்கும். ஸோ நம்மளோட ஸ்டார் விட வெறும் 15% தான் வந்து இந்த மில்கி வே கேலக்சியில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூரியனோட சைஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1.4 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க டயாமீட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ட்ரேஞ்சாக கேட்குற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதோட மாசை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ மாசுன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய வெயிட் அப்படிங்கிற கம்பேர் நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து 8 பிளானட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம சூரியன் இருக்குது இல்லையா. ஸோ இது மொத்தத்தையும் ஒன்றா நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஒரு வெயிட்டோ இல்லை ஒரு மாச அளவு வருது இல்லையா. ஸோ அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 99.86% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்க அந்த 1% தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளானட்ஸ் எல்லாமே சேர்ந்த அளவு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சூரியன் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஸ்டார் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இது எப்போ அழியும்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 500 கோடி வருஷம் கழிச்சு அழியின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு இது ஒரு கருந்துளையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்டாரோட அடுத்தக்கட்ட நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போனதுக்கப்புறம் இதோட சைஸ் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இடத்து என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்து அது எக்ஸாக்டாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சூரியனோட கிராவிட்டினால தான் வந்து நம்மளோட எர்த் வந்து அதை சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற தெரியும் கரெக்டாக. ஸோ சப்போஸ் இந்த சன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம சூரியன் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட இந்த சுற்றிட்டு இருக்க அந்த கிரகங்கள்லாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஏதோ ஸ்பேஸில் வந்து ஒரு நேர்கோட்டு பாதையில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன யோசிச்சுப்பேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் அழிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பிளானெட்ல வந்து இதெல்லாம் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து தாவரங்கள்லாம் அழிஞ்சு போகும், உணவு இல்லாமல் எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எர்த் வந்து ஒரு இந்த கிராவிட்டினால தான் வந்து சூரியன் சுற்றிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கிராவிட்டி அந்த சூரியன் அழிஞ்சனால என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து இந்த கிராவிட்டி இல்லாமல் போயிடும். அந்த கிராவிட்டி இல்லைங்கனால வந்து நம்மளோட எர்த் வந்து ஒரு எர்த் மட்டும் இல்லை எல்லா பிளானட்ஸுமே இந்த சூரியன் சுற்றிட்டு இருக்க பிளானட்ஸ் மற்ற எந்த ஒரு பொருள் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே என்னவென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்கோட்டு பாதையில் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு அது மேலே எதுவுமே மோதாத வரைக்கும் அது தொடர்ந்து நேர்கோட்டு பாதையிலே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆறாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்மளோட சூரியன் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்டால் சடனாக எல்லாருமே எல்லோ கலர் இல்லை வந்து ஆரஞ்சு கலர் இந்த ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கரெக்டாக. பட் எக்ஸாக்டாக சூரியனோட உண்மையான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர். ஸோ பியூர் ஒயிட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து ஏன் நம்மளுக்குலாம் வந்து இது எல்லோவாக தெரியுது இல்லை வந்து சன் வந்து மறையும் போது இல்லை வந்து உதயம் ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆரஞ்சு கலரில் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சூரியனோட கலர் கிடையாது, அது அது வந்து நம்மளோட வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்கு இல்லையா. ஸோ சூரியன் அங்கே இருக்குது நம்மளோட எர்த்துங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காற்று வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூசிகள் இருக்குது. இந்த தூசிகள் அந்த வெளிச்சங்கள் வந்து பட்டுப்பட்டு வரனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூசிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸோ அந்த கலராக வந்து நமக்கு தெரியுதே தவிர மற்றபடி சூரியனோட எக்ஸாக்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதில்லை, ஸ்பேஸுக்கு போனாலே வந்து சூரியன் வந்து ஒயிட்டாக தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் வந்து மற்ற அந்த ஃபோட்டோஸ்லாம் கூகுளில் பார்த்துருப்பீங்களா சூரியன் வந்து நல்லா எல்லோ கலர் தெரிய மாதிரி இந்த ஸ்பேஸில் எடுத்த ஃபோட்டோவில் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணது ஜஸ்ட் கிரியேட் பண்ண ஒரு இமேஜ்னு தெரிஞ்சுக்கோங்க.
ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கிரகணத்தை வந்து இந்த வெறுங்கணால பார்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியனை வந்து உண்மையிலுமே வெறுங்கணால பார்க்கலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து வெறுங்கணால பார்க்கக்கூடாது. ஸோ அது வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது மட்டும் கிடையாது. ஸோ எந்த ஒரு டைம்லையுமே வந்து நீங்கள் சூரியனை வந்து வெறுங்கணால பார்க்கக்கூடாது. சூரியனை மட்டும் கிடையாது, அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வெளிச்சத்தையுமே அந்த வெளிச்சத்தை வந்து நீங்கள் வந்து வெறுங்கணால பார்க்கக்கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் இருக்கு இல்லையா, ஸோ கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கறதுக்கான அந்த லென்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா அது குவி லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த எலிப் ஷேப்ல இருக்கும், ஸோ அந்த லென்ஸ் தான் நம்ம கண்ணில் இருக்குது. ஸோ இந்த லென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூரிய வெளிச்சம், சாரி சூரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சமாக எடுத்துக்கோங்களேன், சூரிய வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் படுதுன்னா அதை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து குவிச்சு வைக்கும். ஸோ அப்படி குவிச்சு வைக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாயிண்ட் வந்து ஹீட் ஆகி அந்த இடம் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அந்த லென்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணில் மூலிமா வந்து நீங்கள் ஒரு சூரியனை டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த வெளிச்சம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஹீட் மொத்த ஹீட் எனர்ஜி ஒரு பாயிண்ட்டில் குவிச்சு வச்சுருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் யோசிக்கலாம் அப்போ வந்து கண்ணு சுடுமெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு வந்து வலிகளை உணரக்கூடிய உணர் செல்கள் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த வெப்பம்லாம் ஒரு பாயிண்ட் கூஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எரிஞ்சு போயிடும், கடைசியில் கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்து இப்போ மட்டும் கிடையாது, எல்லா டைமே இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். பட் ஏன் சூரிய கிரகணத்து இப்போ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நார்மலான டைமில் வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனால் வந்து திடீர்னு மேலே வந்து ஒரு கிரகணம் நடக்குது, நிலா வந்து சூரியனை மறைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திடீர்னு ஆச்சரியமே எல்லாம் மேலே பார்ப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராசஸ் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மற்றபடி வந்து சூரிய கிரகணத்தை மட்டும் கிடையாது, நார்மலாகவே சூரியனை வந்து அதிக நேரம் பார்க்கக்கூடாது. சூரியனை மட்டும் கிடையாது, ஒரு அதிகப்படியான ஹீட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை வந்து அதிகமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியனோட சுழற்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சூரியன் வந்து சுழல சுத்தாமல் இருக்குது நிறைய பேர் நினச்சிருக்காங்க. பட் சூரியனும் வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு முறை சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 25 நாளைக்கு ஒரு முறை வந்து தனித்தானே சுற்றின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதோட சென்டர் பாயிண்ட்டில். பட் அதோட மேற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 35 நாளைக்கு ஒரு முறை சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பாறை தண்ணிகளால் வேணும் ஒரு கோல் ஒரு பாறை மாதிரியான ஒரு கிரகம் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் சுற்றினா வந்து இன்னொன்று சேர்ந்து சுற்றிட்டு இருக்கும். ஆனால் வந்து சூரியன் வந்து அப்படி கிடையாது, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு வாயு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நட்சத்திரம் தானே, ஒரு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு ஒரு விஷயம் தானே. அதனால் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் இருக்க கேஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும், மேல் இருக்க கேஸ் வந்து சரி சென்ட்ரல் இருக்க கேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும், மேல் இருக்க கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். அதனால தான் வந்து சூரியன் சுற்றுது அதோட அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து மேற்காக சுற்றுது இல்லையா. ஸோ ஆனால் வந்து சூரியன் எப்படி சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கால சுற்று அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து 9வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சூரியனோட எனர்ஜி இருக்குது அந்த வெளிச்சம் வந்து மேலப்படுது இல்லையா. ஸோ அதோட எனர்ஜியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பேரிசனோடு சொல்கிறேன். அதாவது வந்து நம்ம இது வரைக்கும் மனசையும் வந்து எவ்வளவு ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சில எனர்ஜியில் யூஸ் பண்ணியிருக்கலாம், நெருப்பு எனர்ஜி. ஸோ நெருப்பு எனர்ஜியில் இந்த என்ன சொல்லுவோம் ஹீட் எனர்ஜி இல்லை ஒலி ஆற்றலை பயன்படுத்திருக்கோம். ஸோ ஆற்றலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், பட் அது வந்து பல வடிவங்களாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பைக்கில் வந்து ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறோம், அது ஒரு எனர்ஜி கிடைக்குது. அப்புறம் வந்து லைட் ஏறி வைக்கிறோம், அதில் ஒரு எனர்ஜி கிடைக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி. இந்த மாதிரி வந்து எனர்ஜி நம்ம ஒரு அளவாக வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மொத்த அளவையும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 10,000 வருஷமாக வந்து மனுஷன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு எனர்ஜியை வந்து சூரியன் வந்து வெறும் ஒரு வினாடியில் வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து சூரிய வெளிச்சத்தில் கிடைக்குது. இந்த எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டியாவோ இல்லை வந்து பைக்குக்கு ரன் பண்ணக்கூடிய ஒரு கரண்ட்டாவோ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து இந்த பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரியோ இல்லை பெட்ரோலோ வந்து தேவையே படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எனர்ஜி வந்து நம்மளால் சூரியன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் வந்து மோஸ்ட் சோலார் பேனல்ஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி யூஸ் பண்ணால் வந்து நம்ம அந்த எனர்ஜி நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 10வது விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ எர்த்து வந்து ஒரு கோள வடிவம்னு சொல்லுவாங்க, சில ஒரு பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பால் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் கோள வடிவம்னு சொன்னாலும் எக்ஸாக்டாக வந்து அது பால் மாதிரியே வந்து கரெக்டான ஷேப்பில் கிடையாது. ஸோ கொஞ்சம் எலிப் ஷேப்பில் இருக்கணும், ஒரு பக்கம் ஹைட்டாக ஒரு பக்கம் வந்து மேடு பள்ளமா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு காம்பஸ் வச்சு வரைஞ்சால் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் வருமோ அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்லி, அதாவது வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த நம்ம பிரபஞ்சத்திலே வந்து கண்டுபிடிச்ச பல விஷயங்கள்ல வந்து இந்த நம்ம சூரியன் தான் வந்து இருக்கிறதுல வந்து ரவுண்ட் ஷேப் அப்படின்னா வந்து எக்ஸாக்டா கரெக்டான ரவுண்ட் ஷேப்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 10வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இதை வந்து சூரியனை பத்தி 10 விஷயங்கள் மட்டும் சொல்ல நினைச்சேன். இதுல ஏதாவது தப்பா இருந்த கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்க. இதுல வந்து நீங்க சொன்னது இது இன்ட்ரெஸ்டா இல்ல, அதனால வந்து வேற மாதிரி பாயிண்ட்ஸ்ல எடுங்கன்னு சொன்னாலும் வேற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். அண்ட் வந்து வீடியோ கொஞ்சம் அவசரமா எடுத்தனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப் பின்னாடி வந்து ஒரு எல்இடி லைட் வச்சுக்கிட்டு மாடியில் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல கிடைச்ச இடத்துல உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ ஏதாவது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி அதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த ஒரு கனெக்ட் சந்திப்போம். நன்றி, பை.